திருநாடு சிவனை போற்றி, எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்மளுடைய வீடியோவில் வந்து தில்லைக்காளி கோயில் வந்து தரிசிக்க வந்திருக்கோம். தில்லைக்காளி கோயில் நீங்கள் வந்து சிதம்பரம் நடராஜ பெருமானுடைய கண்டினியூஷன் தான் இந்தவுடைய கோயிலுடைய பதிவு. அம்மன் அங்கே வந்து நடனத்தில் தோத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து எல்லைக்கு வெளியில் வந்து அமர்ந்ததாக வரலாறு கூறுகிறது. ஸோ அதனால் வந்து அந்த வரலாறு என்னான்னு சொல்லிவிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு தரிசித்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திருச்சிற்றம்பலம் வழிய யார் கண்ணு காணா முகமே, கல் என்று நினைத்தேன் உனையே, நீ யார் என்று சொன்னாய் மனமே, தானியா எதில் நீ இருந்தாய், எங்கோ மறைந்தாய், உன்னை தேடி அலைந்தேன் எனக்குள்ளே தெரிந்தாய், இது போதும் எனக்கு வேறு வரங்கள் நூறு வேண்டுமா, இறைவா இதுதான் நிறைவா, உணர்ந்தேன் உனையே செய்து பூஜிக்கும் பக்தி அதிலும் முன்னை காணலாம், பசி என்று தன் முன் வந்து கையேந்தி கேட்கும் போது தன் உணவை தந்தால் கூட உன்னை காணலாம், உன்னை காண பல கோடி இங்கு வாரி இறைக்கிறார்கள், எளிதாக உன்னை சேர இங்கு யாரு நினைக்கிறார்கள், அலங்கா அகங்கார மனதில் இல்லை, துளி கள்ளம் கபடம் கலந்திடாத அன்பில் இருக்கிறாய், உணர்ந்தேன் உனையே உனையே, மறந்தேன் எனையே எனையே. சிற்றம்பலம்னு சொல்லி ரொம்ப விசேஷமானது. இதில் என்னன்னா, அதாவது சக்தி சிவன் இரண்டு பேரும் வந்து சரிபாதின்றதுக்காக இது உருவாக்கப்பட்டது. இது ஒரு டெம்பிள். இது அதாவது என்னென்னா, லோகத்தில் இருக்கிற அசுரர்களை அழித்துட்டு தில்லையில் வந்து காத்திருந்து சிவபெருமானால் ஏற்றுக்கொள்வதாக ஐதீகம். அதாவது அந்த ஐதீகத்தின் பேரில் லோகத்தில் இருக்கிற அசுரர்களை அழித்துட்டு தில்லையில் வந்து காளியாக காத்திருக்காங்க. காத்திருந்த பொழுது சிவபெருமானத்தையும் ஏற்றுக்கொள்ள, சிவகாமியாக ஏற்றுக்கொள்வதற்காக ஐதீகம் வராத காரணத்தினால, அதாவது காளி உக்ரமாயிடுறாங்க, சக்தி இல்லையே சிவன் இல்லைன்னு சொல்லி ரொம்ப விசேஷமான. அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உத்ரதாண்டவ சக்தி சிவன் இரண்டு பேரும் சரிபாதின்றத பட்சத்தில் உத்ரதாண்டவத்தை வச்சு ரெண்டு பேருமே நல்லா நாட்டியம் ஆடும்போது விஷ்ணுவின் சூழ்ச்சியால் என்ன பண்ணுறாங்கன்னா, உத்ரம் உத்ரன்றார் சிவபெருமான். அப்போ இந்த உத்ர தாண்டவத்தின் போது சிவபெருமான் காதில் இருந்த கவுஜ குண்டலை கைண்டு கீழே விழுந்து சிவபெருமான் தன் காலாலே சுற்றி மாட்டிடுவார். அதே பிரம்மா விஷ்ணுன்னு எல்லாம் இருக்கிற ஒரு சபையில் ஒரு பெண்மணி மரியாதை குறைவாக தலைக்கு மேலே காலை தூக்க முடியாதுன்னு சூழ்ச்சியால் தோக்கடிக்கப்பட்டு எல்லைக்கு அப்பா நாமட்டவங்க தான் தில்லை காளி.
தில்லைக்காளி சாந்த பண்ணுறதுக்காக தான் வெறும் நல்லெண்ணெயாலேயே அபிஷேகம் பண்ணுறது. சாந்த சுருபியாக இருக்கணுன்றதுக்காக வெறும் நல்லெண்ணெயாலேயே அபிஷேகம் பண்ணி வெள்ளை வஸ்திரம் உக்ரத தணிக்கிறதுக்காக வெள்ளை வஸ்திரமும் சுமங்கலின்றதுக்காக குங்குமத்தால் காப்பு சாத்துறது ரொம்ப விசேஷமானது தில்லைக்காளி. தில்லைக்காளியை பொறுத்த வரைக்கும் பூரஜம பாவ பரிகாரம் தோஷ பரிகாரம் எந்த தோஷமாக இருந்தாலும் காளியோட உக்ரத்துக்கு முன்னாடி நிவர்த்தின்றது ஐதீகம். அந்த காளியோட உக்ரத்துக்கு முன்னாடி நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறமேட்டு பிரம்ம சாமுண்டேஸ்வரி அதாவது சக்தி சிவன் இரண்டு பேரும் சரிவாதின்ற பட்சத்தில் சக்தி இல்லாத இலோகத்தில் சிவனால் எதுவும் செய்ய முடியாத பட்சத்தில் சக்திய சாந்தப்படுத்தி ஆகணும்னு பிரம்மாவே அமர்ந்து ஜபம் பண்ணுறார். ஜபத்துக்கு இறங்கிய தில்லைக்காளியை தேவியாக அமர்ந்து காட்சி தராங்க நான்முகியோட. அதனால தான் காளி வந்து தோஷ பரிகாரத்துக்கு எல்லாத்துக்கும் காளிகிட்ட வந்து பண்ணிவிட்டு அம்பாள் வந்து அதாவது என்னென்னா பிரம்ம சாமுண்டேஸ்வரி படைத்தல் அதனால் ரொம்ப விசேஷமானது. அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு போகிறதுனால தோஷ பரிகாரம்லாம் நீங்கி ரொம்ப விசேஷமாக இருக்குன்றது ஐதீகம். இவங்க வீரமாக்காளி. வீரமாக்காளி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் வீரனார் வந்து எப்போதுமே அவங்க தங்கச்சியை பார்க்கணுன்ற மாதிரி அந்தளவுக்கு ஒரு முக்கியத்தோடு வந்து அங்கேருந்து பார்க்கலாம். ரொம்ப விசேஷமானது ரெண்டு பேருமே வந்து இங்கேருந்து வீரனார் வந்து வீரமாக்காளியை பார்க்கறது ரொம்ப விசேஷமானது.